ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால என்னென்ன விதமான பக்க விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இதில் என்ன தகவல் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம அரிசி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அரிசி சாப்பிட்ற பழக்கம் வந்து நமக்கு நிறையா பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும், பின்னாடி என்னென்ன விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அரிசி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கும். இப்போ அரிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு பேசிலஸ் சீரியஸ் என்னும் பாக்டீரியா வந்து அது அதிகமாகவே உள்ளது. இதை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை முழுமையாக அழித்து விடுகிறதுக்கு இதன் பக்க விளைவாக தான் பார்த்திங்கன்னா வாந்தி, குமட்டல், இந்த மணிக்கு ப்ராப்ளம் வந்து ஏற்படும். பெரும்பாலும் இந்த அரிசி சாப்பிட்டு 24 மணி நேரத்துலேயே நமக்கு இந்த பக்க விளைவுகள் வந்து ஏற்படும். அது நமக்கு வந்து என்னடா நினைச்சிருப்போம், அரிசி சாப்பிட்டா இருக்காது, ஏதாவது சாப்பாடு சேராதனால தான் இந்த மணிக்கு வாந்தி வருதுன்னு. ஆனால் முக்கியமான காரணமே நம்ம இந்த அரிசி சாப்பிட்றதுனால தான் நமக்கு அந்த வாந்தி, குமட்டல், இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் வந்து ஏற்படும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சுவையான இருக்கும் பொருட்களுக்கு வந்து ரொம்பவே அடிமையாகி அதை சாப்பிடுவாங்க. சிலர் பார்த்திங்கன்னா குச்சி, இந்த மணிக்கு பொருட்கள், சாப்பீஸு, இந்த மணிக்கு மண், இதெல்லாம் கூட சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து சாப்பிடுவாங்க. இது ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றது இல்லைன்னு கூட சொல்லலாம். மருத்துவர்கள் வந்து எச்சரிச்சுட்டு இருக்காங்க. இது அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட அளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மருத்துவர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த அரிசியை வந்து விடவே முடியாது. நம்ம எங்கே பார்த்தாலும் உடனே அரிசி எடுத்து வாயில் போடுறதுன்னு தான் தோணும். அந்த பழக்கம் இருக்கணும் சில பேர்த்துக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா அனிமியா ஏற்படுவதற்கான, ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அரிசியை வந்து வேக வைக்காமல் சாப்பிட்றதுனால எந்த மாதிரியான நமக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிசியில் பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் என்னும் ஒரு பொருள் வந்து உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா தானியங்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. அதாவது பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி, புறா, இந்த மணிக்கு சாப்பிட்டா அது வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமான மண்டலத்தில் பார்த்திங்கன்னா இது செல்லுலைஸ் வந்து முழுமையாக செரிக்க வைக்க முடியாத அளவுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்து அரிசியை வந்து நம்ம வேக வைக்காமல் சாப்பிடும்போது விரைவில் செரிமான மண்டலத்தில் அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே உள்ளது. அரிசியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னீங்களா, அந்த பேசிலஸ் என்னும் சீரியஸ் வந்து பாக்டீரியாவை வந்து உருவாக்கி நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நல்ல பாக்டீரியாக்களை முழுமையாக அழிக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கும். இதன் விளைவாக பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மணிக்கு வாந்தி, குமட்டல் வந்து அதுவும் 24 மணி நேரத்தில் ஏற்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்து அரிசியில் உள்ள லெக்டின் என்னும் பூச்சிக்கொல்லி உடலில் செல்லும் போது செரிமான செல்களை அழித்து விடுவதோடு அது அதிகமாக உடலில் சேரும்போது குடல் புற்றுநோய், சர்க்கரை நோய் வந்து ஏற்படுறதுக்கான அபாயத்தையும் ஏற்படுத்தும். எனவே அரிசியை பச்சையாக சாப்பிடும் பழக்கத்தை வந்து நம்ம உடனே கைவிடுறது வந்து நல்லது. நம்ம வேக வச்சு சாப்பாடாக சாப்பிட்றதுக்கும் அதை வந்து ஒன்றும் என்ன செய்வோம், அப்படியே அரிசி எடுத்து சாப்பிடும், இல்லை தண்ணியில் ஊற போட்டு அந்த அரிசியை சாப்பிட்றது. இந்த மணிக்கெல்லாம் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்ளங்களை வந்து ஏற்படுத்தும். எச்சரிக்கை பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் தொடர்ந்து வேக வச்ச அரிசியை அல்லது பச்சையாக உண்பதால் அப்படி சாப்பிடணும்னு நமக்கு ஆவல் ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் பார்க்கறது வந்து ரொம்பவே நல்லது. இதனால் வேக வைத்த அரிசி உடலுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீவிரமாகி மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அரிசியை வந்து நம்ம அந்த தண்ணியில் ஊற போட்டு வெறும் அரிசியவோ சாப்பிட்றத வந்து நம்ம தவிர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.